பலகீனத்தை வெல்ல என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இது பலகீனம் வெல்றதுக்கு வழி இல்லையோ? உண்டு. அதுதான் ராமலிங்க சாமியின் திருவடி, வள்ளுவர் பெருமான் திருவடி, திருமல தேவன் திருவடி, அகத்தீசன் திருவடி, மாணிக்கவாசன் திருவடி, திருஞான சம்பந்தர் திருவடி. அவர்கள் ஆட்சி இல்லாமல் உனக்கு இந்த குணப்பண்பு கொணக்கேடி நீங்குமோ? கொணக்கேடி நீங்காமல் விமோச்சனம் உண்டோ? வன்மன உள்ளவன் ஞானியாக முடியுமோ? வன்மன உள்ள இந்த துறைக்கு வர முடியுமோ? என்ன புண்ணி செய்திருக்க வேண்டும் இங்கே குடியிலுக்கு வருவது என்றால், அதுவும் வார வாரம் வந்து இந்த இது போன்ற கருத்துக்களை கேட்பதுக்கு என்ன புண்ணி செய்திருக்கணும்? இங்கே அழகு மொழிக்கு வேலை இல்லை. அலங்காரமான சொற்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் உண்மை. கசக்க கசக்க பேசுவான். ஏன் பேசுகிறோம்? பாராட்டி பேசுவதற்கு எனக்கு பெருசு இல்லை, பாராட்டி பேசிடுவோம். ஐயோ, மனித வர்க்கமே, ஆண்களே, பெண்களே, என் தாய்மார்களே, வாழ்க்கை அற்புதமான வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்த காலகட்டம். இந்த காலத்தில் பிடித்து கரையேறி கொள்ளுங்கள், பிடித்து கரையேறி கொள்ளுங்கள். கிடைத்திருக்கிற மாவட்ட பிறகு கிடைத்துள்ளது, பெருதற்கரிய மாண்ட பிறகு பெற்றிருக்கிறோம். இதற்கு தக்கவாறு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பேராண்டடி பேனார். பெருதற்கரிய பிறவி திருமந்திரத்தில் இருக்கும். பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பேராணடி பேனார் அப்படின்னார். ஆக பெருதற்கரி பிராணாடி பேணுதல் போற்றுதல் என்னார். உருகி தியானிக்க வேண்டும் அல்லவா? அப்ப நவகரகங்களுக்கு நமக்கு விடுபட வேண்டும், காமத்திலிருந்து விடுபட வேண்டும், வஞ்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பொய் புரட்டிலிருந்து விடுபட. பேசுவதெல்லாம் பொய், செய்வதெல்லாம் அக்குருமா. பேசுவதெல்லாம் பொய், செய்வதெல்லாம் அக்குருமா. பக்தி ஒன்றும் குறை இருக்காது. பக்தி என்பதே நல்ல மனம்தான். பக்தி என்பதே நல்ல மனம். அந்த பக்தியும் திரு அந்த நல்ல மனமும் நல்லவனுடைய திருவடியை பற்றாமல் நல்ல மனம் வராது. அதுதான் பக்தி. அப்போ ஏன் இந்த பலகீனங்கள் பல ஜென்மத்தில் செய்த பாவமே இது போன்ற எண்ணக்கேடுகள் குணக்கேடுகள் இருக்கும்? யாரேனும் பெரியவர்கள் வர வேண்டும், வரைவென்று சொல்ல வேண்டும். சொன்னாலன்றி ஒருவன் தெரியவே. இப்போ நம்ம அன்னதான கண்ட இடத்த செஞ்சிட்ருக்கிறோம். ஏன் செஞ்சுருக்கணும்? ஒவ்வொரு ஊரிலும் தர்மத்தை பற்றி வளர்க்குறோம். தர்மத்தை பற்றி மக்கள் மத்தியில் தெரியும். ஏன்றால் மனிதவர்க்கு நாளுக்கு நாள் லோபித்தனமும் பொருள்கூடாத தன்மையும் அப்படியே நறிந்துட்டு வருது. எங்கே பார்த்தாலும் கொடுமைகள். நல்ல சிந்தனையே இல்லை, இறக்க சிந்தனை இல்லை. அந்த இறக்க சிந்தனைக்கு அன்னதானம் செய்ய சொல்லியிருக்கிறோம். அவனால் தேசிய அன்னதானம் செஞ்சுருக்கோம். பார்க்குறான், ஏன் நாம் செய்த அண்ணன்னு. சேலத்தில் ஒரு இடத்துக்கு அன்னதானம் செஞ்சுட்டு இருந்திருக்கான். அதை பார்த்தான் மற்றவர்கள். ராம சேலம் சுட்ட வீட்டிலேருந்து கூட அந்த போட்டு கொடுக்குறான். இப்போ நாலா திசை அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. நாலா திசையும் தர்மம் தலைத்துவங்க வேண்டும், தர்மம் வளர வேண்டும் என்பதற்காக தான் இது செஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த நாங்கள் பேசுவதெல்லாம் பதிவாகிட்டு இருக்கு. அது அன்பர் நடராஜனும் அன்பர் வேதரவிகளும் இப்போ முறைப்படி செய்கிறார்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.